நடிகர் கமல்ஹாசனின் விக்ரம் படம் கடந்த 3ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸானது. தற்போது இந்த படம் வெற்றிகரமாக ஒரு மாதத்திற்கு மேல் திரையரங்கில் நிறைவு செய்திருக்கிறது. வரும் 8ஆம் தேதி இந்த படம் ஓடிடியில் ரிலீஸாக உள்ளது. இந்த வெளியீட்டிற்காக ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகிறார்கள். நடிகர் கமல்ஹாசனின் 4 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு திரையரங்குகளில் வெளியான விக்ரம் படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் முன்னதாக மாநகரம், கைதி, மாஸ்டர் படங்கள் வெளியான சூழலில் இந்த படத்திற்கு அதிகமான எதிர்பார்ப்பு காணப்பட்டது. ஆனால் இந்த படம் ரசிகர்கள் ஏமாற்றவில்லை. மாறாக கடந்த 3ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான இந்த படம் சர்வதேச அளவில் சிறப்பான அனுபவத்தை ரசிகர்களுக்கு கொடுத்து வெற்றி படமாக இன்னும் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வருகிறது. படத்திற்கு பகத் ஃபாசில், விஜய் சேதுபதி, சூர்யா மற்றும் நரேன் ஆகியோர் நடிப்பு பலமாக இருக்கிறது. கமல்ஹாசன் இந்த வயதிலும் தான் சிறப்பான உலகநாயகன்தான் என்பதை இந்த படத்தில் நிரூபித்திருக்கிறார். ஒவ்வொரு காட்சிகள் மட்டுமல்ல பாடல் காட்சிகளும் அவரது எனர்ஜி இளம் நாயகர்களுக்கு சவால் விடும் வகையில் இருக்கிறது. படம் தற்போது 1 மாதத்தை திரையரங்குகளில் நிறைவு செய்துள்ள நிலையில் இந்த 30 நாட்களில் படத்தின் கலெக்ஷன் சர்வதேச அளவில் 420 கோடிக்கு மேல் என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்தது படங்களில் தமிழில் வெளியான நிலையில் அனைத்தையும் பீட் செய்து தொடர்ந்து முன்னணியில் இருக்கிறது. தொடர்ந்து படத்தின் வசூல் 500 கோடிகளை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் கமலின் திரையுலக கேரியரில் அதிக வசூல் எட்டிய படம் என்ற பெருமையை இந்த படம் கிடைத்திருக்கிறது. படம் தற்போது 6 வாரங்கள் கடந்த நிலையில் தமிழகத்தில் 175 கோடி ரூபாய் கலெக்ஷன் செய்துள்ளது என்று கூறப்படுகிறது. இதனை அடுத்து கமல் கவனம் செலுத்தியிருக்கிறார், அதாவது படங்களில் நடிப்பதற்கு. சிவகார்த்திகேயனுடன் ஒரு நடித்த முன்னதாக தனது ராஜ்கமல் சார்பில் அறிவித்தார். தற்போது இந்தியன் 2 படத்திற்கு முன்னதாக கமலுடன் ஒரு படத்தில் நடிக்க உள்ளாராம். மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் அவர் நடிக்க உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இப்போன்ற முக்கிய தகவலை தெரிஞ்சுக்க சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க